கருணைகளை நான் உங்களை அமைத்து பாருங்கள். பொதுவாக ஒரு மனுஷன் தான் இன்னொரு மனுஷனை அறிமுகப்படுத்துவாங்க. நாம் அறிமுகப்படுத்துகிற மனிதர்கள் எல்லாம் மிகப்பெரிய உச்சத்துக்கு போறதில்ல. நாம் அறிமுகப்படுத்துகிற மனிதர்கள் எல்லாம் எல்லோருமே போகாம இருக்கிறது இல்லை. சில பேர் போவாங்க, சில பேர் அந்த பாக்கியம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நாம் அறிமுகப்படுத்திய பிறகு அவர் மிகப்பெரிய புகழ் அடைஞ்சு மிகப்பெரிய திறமைசாலியா இருந்து எல்லோராலையும் போற்றப்படுகிறார் என்று சொன்னால், அப்ப இந்த அறிமுகப்படுத்தினுடைய மனசு என்ன தெரியுமா சொல்லும், நல்ல வேலை இவனை அறிமுகப்படுத்தக்கூடிய ஆளா நாம இருந்தோம். நாம இல்லைனாலும் வேற யாராவது அறிமுகப்படுத்தியிருப்பான், அப்போ அந்த பேர் அவனுக்கு போயிருக்கும். இப்போ காலம் முழுவதும் இவரை அறிமுகப்படுத்திய மனிதர் என்று நம்மளை அடையாளம் கண்டு கொள்வார்கள் அப்படிங்கிற மனசு வரும். அது யார்னா பஞ்சு அருணாச்சலம் அப்படிம்பாங்க. பஞ்சு அருணாச்சலம் மட்டும் இல்லைங்க, தேவராஜ் மோகன் அப்படிங்கிற இயக்குநர்கள். இந்த தேவராஜ் மோகன் இயக்குநர்கள் வந்து மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். என்னன்னா அவங்க இயக்கத்துல இளையராஜா முதல் படம் பண்றாரு அன்னக்கிளி. ஜோடி யாருன்னா சிவகுமார் சுஜாதா அவர்கள். இதே சிவகுமார் சுஜாதா அவர்கள் இளையராஜா நல்லா வளர்ந்த பிறகு அதே தேவராஜ் மோகன் இயக்கத்துல அந்த ஒரு படம் வருதுன்னா அது எப்படி இருக்கும்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுதான் பூந்தளிர் அப்படிங்கிறது. பூந்தளிர் படத்துல அதே சிவகுமார் சுஜாதா ஜோடி தேவராஜ் மோகன் இயக்கம், பஞ்சர்ணாசலமும் அதுல இருக்கார். பஞ்சர்ணாசலம் வந்து அதுல பாட்டு எழுதுறாரு. எழுதும் போது அன்னக்கிளி அந்த பாட்டுல வந்து சில பாடல்கள் கங்கை அம்மன் எழுதுறது அதுக்கு காம்ப்ரமைஸா பஞ்சர்ணாச்சலம்னு போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல பஞ்சர்ணாச்சலமே ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. எம்ஜி வல்லபனும் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு. இந்த பூந்தலில் இன்னும் ரொம்ப நல்ல வகையில போயிருக்க வேண்டிய படம். இருந்தாலும் நெஞ்சை தொட்ட படம் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஒரு குழந்தை பெற்றவங்களுக்கு இதை பார்க்குறவங்க எல்லாம் பதபதைச்சு போற மாதிரி அந்த குழந்தை படுற அவஸ்தையை அழகா எடுத்திருப்பாங்க. இந்த குழந்தை தவிச்சு வந்துகிட்டே இருக்குது, கடைசியில அவங்க அப்பா கிட்ட போய் சேருது, டோட்டலாவே சோகமா இருக்குது அப்படிங்கும் போது நடுவுல பிளாஷ்பேக் மாதிரி வச்சு நாயகன் நாயகியோட காதல் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கும் போது அழகான பாடல்லாம் உள்ள வந்துருது. அது இளையராஜாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். பொதுவா இளையராஜா அவர்களை பத்தி நான் பேசுறேன்னா என்ன நீங்களா இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு இல்லை. ஒரு நல்ல ரசிகன் பாகுபாடு இல்லாமல் ரசிக்கணும். அந்த யார் உண்டாக்குனது அப்படிங்கிறத நினைச்சோம்னா நம்மளோட ரசனையில ஒரு கோணல் வந்துடும். எம்எஸ்வி அவருடைய பாடலை எப்படி ரசிக்கிறோமோ அதுக்கு அடுத்த லெவல்ல, அது எம்எஸ்விக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பாதாளத்துக்கு தமிழ் திரை உலகம் போய்விடாதபடி அந்த தரத்தை அப்படியே கொண்டு வந்தது, அதுக்கு முயற்சி பண்ணது உழைத்ததெல்லாம் இளையராஜா அவர்களை சேரும். பர்சனல் விஷயத்துல நம்ம போவே கூடாது. எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள மிகப்பெரிய குறை, ஒரு மிகப்பெரிய திறமசாலி உலக நாயகன் கமலஹாசன் உடனே அவர் பர்சனல் லைஃப்ல போக வேண்டியது, ஒரு ரஜினிகாந்த் அவரு பர்சனல் லைஃப்ல போக வேண்டியது. அந்த கலையை, கலையின் உருவத்தை, அதில் உள்ள ரசனையை மட்டும் ரசிக்க தெரிந்தால் இன்பமயமாக இருக்கும் அப்படிங்கிறது அடியனின் கருத்து. இப்ப பூந்தளிர்ல எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. எந்த பாட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வா பொன்மையிலே, பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதிய பாடல். இந்த பாடல வழக்கமா அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல இளையாஜா அவர்கள் பூந்து விளையாடுறது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி அவர் பண்ணின அந்த டியூனிங் இருக்குல்ல, அந்த மெட்டு, அந்த வார்த்தைகளுக்கு போட்ட மெட்டு இருக்குல்ல, அது ரொம்ப அழகு. ஒரு சரணம் சரணத்தோட முடிஞ்சிட்டு பல்லைய தனியா வந்து சேரும். இதுல அப்படி பண்ணவே முடியாது. சரணம் அப்படியே வந்து மறுபடியும் அப்படியே கனெக்டிவ் அப்படி மறுபடியும் போய் அந்த பல்லவியில சேரும். அப்போ வார்த்தையும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போடணும். அது அந்த வார்த்தையும் அதிலே போய் கனெக்ட் வர மாதிரி எழுதணும். அது அழகா பஞ்சவராசனம் பண்ணிருப்பாங்க. இப்ப பாட்டுக்குள்ள போலாம். முகப்பயிற்சியில முதல்ல சிம்பிளா ஆரம்பிச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த பிச்சு கொண்டு போறது ரொம்ப அழகா இருக்கும். அப்படின்னு வயலின் வரும் ஒரு சின்ன நோட்டு அந்த சந்தூர்ல வரும் டிங் 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 அப்படி போன. அதுக்கப்புறம் பிரஸ்ல ஒண்ணு ரெண்டு கொடுத்து ஒரு தீர்மானம் மாதிரி கொடுத்து அப்படி மேல போனோம். அப்படி மேல நாலு ஸ்ட்ரோக்கு கொடுத்த ஒருப்பாடு ஃப்ளூட்டும் அந்த சந்தூரம் இணைஞ்சோடனே அந்த பாடலுடைய உச்சம் அது இங்க இருந்தா இந்த லெவல தான் ஆரம்பிக்க போகுது இந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி மெதுவா மல மல அப்படியே டெவலப் பண்ணிட்டே வருவார். அது நாலு ஸ்ட்ரோக் கொடுத்த ஒருப்பாடு ஒன்னு பல்லவி அழகா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆரம்பிப்பாரு. பொன்மயிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மயிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது,
அந்த இடத்துலயும் அந்த கேப்லயும் எம்எஸ்வி எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி கேப், அந்த எந்தெந்த கேப் வருதோ அந்த கேப்ல எல்லாம் அழகு அப்படியே அந்த பட்டு டிசைன்ல அப்படியே ஒரு தங்க ஜரிகை நினைக்கிற மாதிரி அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த வயல அழகா உள்ள நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது அதனால அவன் எங்கெங்கெல்லாம் கேப் அந்த இடத்துல அழகா இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேர்த்து அந்த பல்லவி இன்னும் ரொம்ப அழகா பிப்பா அப்படி கொண்டு போறது ரொம்ப அழகா அழகு. அது மட்டும் இல்ல, இந்த பாடல்களெல்லாம் எஸ்பிபி வந்து ரொம்ப இளமை காலத்துல பாடினது. அந்த இளமை காலத்துக்குரிய அந்த துடிப்போட இளையராஜா இசையமைச்சதும் அது அழகா எஸ்பிபி வாங்கி பாடினதும் நிறைய பாடல்கள் விருந்து இசை ரசிகர்களுக்கு கொடுத்த விருந்துன்னா இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அமைஞ்சது. இப்ப சரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு போவாரு. இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு போன இதுல வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷனை விடவும் பாடல் வரிகளுக்கு போட்ட மெட்டு அற்புதம். சரணத்துக்கு முன்னாடி வர இடையில லாங் பீஸ் ஒரு 20 பார்க்கு அப்படியே வயலின்ஸ் போகும், அதுக்கப்புறம் ஃப்ளூட் வரும். அதாவது ஒரு மகுடம் வச்ச மாதிரி, அது மேல ஒரு முத்து வச்ச மாதிரி அப்படியே ஒரு 20 பார் லாங் பீஸ் போனேன். அது மேல ஃப்ளூட்டு முடிஞ்சன, அதுக்கப்புறம் தான் சரணம் எடுப்பார். காதலின் ஜாடை எல்லாம் கண்ணழகிலே கோயிலின் தேரழகோ முன்னழகிலே கவியே மனம் மயங்க மயங்க வருவாய் சுகம் பெருக பெருக இளமையின் நளினமே இனிமையின் உருவம் மலரவா பொன்மயிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது என்றும் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை கண்மணி வா பொன்மயிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. ரெண்டா சரணத்துக்கு முன்னாடி வர இட இசை கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும், அதுவும் வயலின் ரன்ஸ் தான் இருக்கும். அப்படியே ஃபேவரட் ஆகும். அப்போ ஒரு சின்னதா நோட்டு டிங் அப்படின்னு கொடுத்தனே, அடுத்த சரணம் ஆரம்பிப்பாரு. மேடியின் மஞ்சள் நிறம் வானளந்ததோ பூமியின் நீல நிறம் கண்ணளந்ததோ அழகே சுகம் வளர வளர நினைவே தினம் பழக பழக உரிமையில் அழைக்கிறேன் உயிரிலே கலந்து மகிழ வா பொன்மயிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது என்றும் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை கண்மணி வா பொன்மயிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. இந்த டியூன்ல என்ன அழகுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த நேரத்துல எம்எஸ்சி உள்பட சங்க கணேஷ் உள்பட எல்லாமே ரசிச்ச விஷயம் என்னன்னா, என்ன இப்படி கம்போஸ் ஒரு அது கனெக்டிவ் கம்போசிங் சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னா அழகே சுகம் வளர வளர நினைவே தினம் அழகிலே தளர்ந்தது வா பொன்மயிலே அப்படி பண்ணிருக்கலாம். உரிமையில் அழைக்கிறேன் உயிரிலே கலந்ததே வா பொன்மயிலே அப்படி பண்ணலாம். ஆனா அழகு கனெக்ஷன் எங்கன்னா உரிமையில் அழைக்கிறேன் உயிரிலே கலந்து மகிழ வா பொன்மயிலே நெஞ்சம் வேக்கத்தில் தவிக்குது. அந்த கம்போசிஷன் தான் இளையராஜோட அந்த வளர்ச்சியில அந்த வீரியத்தோட அந்த மற்றவங்களை மயக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் அப்பதான் நடந்துச்சு. அப்ப பயங்கனவங்க தான் மறுபடியும் எந்திரிக்கவே இல்லை.
ஏன்னா அதுக்கு முன்னே மிகப்பெரிய தேன் குடிச்சியும் பயங்கரமா கே வி மகாதேவன் மியூசிக்கு இல்ல எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கு தங்க கணேஷ் மியூசிக் எல்லாம் இருந்தவங்க இதனால புதுமையா இருக்குன்னு அந்த அந்த அதற்கான உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்புக்கு கிடைச்ச பலன் தான் அது. அதே மாதிரி உயிரிலே கலந்து மகிழ அப்படின்னு அவரும் லிரிக்கு பஞ்ச அண்ணாசலமா இருக்கணும் அழகா அந்த அந்த கனெக்டிவ் அந்த வார்த்தையில கொண்டு போய் உயிரிலே கலந்து மகிழ வா பொன்மையிலே, அந்த அந்த அர்த்தத்தை பாத்தீங்களா எதற்கு வா பொன்மையிலே, உயிரிலே கலந்து மகிழ வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, இந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் கலந்து மகிழறதுக்கு வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கனெக்டிவ் அர்த்தம் கொடுக்குற மாதிரி அவரும் எழுதிப்பாரு. என்ன பஞ்ச அருணாசலம் போன்றவர்கள்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை, கண்ணதாசனவர்களுக்கு ஒரு வெகு நாட்களாக உதயாளர்கள் இருந்ததுனால உதவி பஞ்ச அருணாசலம்னு போடுவாங்க. சில நேரத்துல சில வார்த்தைகளை அவர் கூட கொடுத்துருக்கலாம், அந்த அவர் கூட பழகி பழகி இவரை பழக்க வச்சு இவரை பயிற்சி வச்சு அவர்கிட்ட சில விஷயங்களை அவர் எடுத்துருக்கலாம். சில நேரத்தில் எல்லாருக்கும் வந்து வந்துடாது, அப்ப ஆனா இதை வச்சுக்கலாமா அதை வச்சுக்கலாமா இவரும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவரோட பயிற்சியும் இவரோட வார்த்தைகளும் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். அந்த அளவுல ரொம்ப அழகான அந்த வார்த்தையும் டியூனும் அப்படியே பின்னி பிணைந்த இந்த பாடல், அந்த பாடலை கேளுங்க. காட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு அவங்க வராங்க, ரொம்ப சோகமான ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க சுஜாதாமான்னு தெரியும். அந்த குழந்தைய கொண்டாந்து முதல்ல அந்த வீட்டில் விட்டுருவாங்க, விட்டுட்டு கிளம்பும் போது அந்த கேட்டில் அந்த குழந்தை துடிக்கிறதை பார்த்துட்டு தாய்ப்பாசம் மறுபடியும் ஓடி போய் குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்துட்டு அப்படியே தேடி 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 அலையும் போது எங்கேயாவது உட்காந்து இலைப்பாறுதல் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு படகு கீழே உட்காந்துருக்கும் போது தான் இந்த பாட்டு ஓப்பன் ஆகும். இளையராஜா அவர்கள் இந்த ஒரு ட்ரை சப்ஜெக்ட்ல நடுவு நடுவில் அங்கங்க பன்னீர் தெளிக்கிற மாதிரி காதுல அற்புதமான பாடல், இன்னொரு பாடலும் இருக்கு ரொம்ப சோகமான, இதுல வந்து ராஜா சின்ன ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். மாறி 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 அந்த மியூசிக் எல்லாம் ட்ரீட் பண்ணிட்டே கொண்டு போவாங்க. அந்த குழந்தை படுற பாடு, அந்த எந்த தாயை நம்பி வந்துச்சோ அந்த தாய் இறந்துட்ட பிறகு அந்த இறந்ததே தெரியாம அந்த குழந்தை தாயை தேடும், தகப்பன் ஒரு பார்த்துட்டு மனைவி இறந்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்ச தகப்பன் ஒரு பக்கம் தேடுவாரு, அதோட ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும். அந்த தாய் வந்து அனாத பணம்னு நினைச்சிட்டு அதை தூக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ்ல போவாங்க, அந்த ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது ரோட்டை கிராஸ் பண்ணி குழந்தை தனியா அனாதையா நடந்து வரும். எல்லாத்தோட கொடுமை என்னன்னா அந்த ரோட்ல அள்ளி வீசின அந்த தூக்க மாத்திரை எடுத்து வாயில போட்டுட்டு ரயில்வே டிராக்ல நடந்து போவோம். அந்த குழந்தை ரயில்வே டிராக்ல என்னன்னே தெரியாது, அதுக்கு நடந்து போகும்போது தூக்கம் வந்தோன்னா அப்படியே படுத்துரும். ரெண்டு டிராக் நடுவில் படுத்துட்ட பிறகு அந்த ட்ரெயின் மேலே வரும் பாருங்க, அந்த ட்ரெயின் சவுண்டு ரெண்டும் சக்கரம் சவுண்டை கேட்டு வீறிட்டு அறும்போது என்ன ஆகும்னு தெரியாது, அவ்வளோ பதப்பாச்சிடும். குழந்தை பெற்றவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப மனசை போட்டு ஒரு உலுக்கி எடுத்துகிற மாதிரி ஒரு காட்சி அது. ஆனால் அதுக்குள்ளே அது எழுந்து குழந்தை எழுதுறதுக்குள்ளே வண்டி கிராஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் குழந்தை எழுந்து நிற்கும், அங்கே இருக்க ஒருத்தன் வந்து அந்த சிப்பந்தி வந்து குழந்தைய தூக்கிட்டு போவான், திருப்பி அதை ரோட்டில் விடுவாங்க, ஒருத்தன் வந்து இந்த குழந்தையை கடத்திட்டு போய் அந்த கண்ணில் குச்சி எடுத்து குத்தி அதை பிச்சை எடுக்க விடலாமேன்னு அவன் ட்ரை பண்ணுவான், அங்கேருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி ஒரு கழிவு கொண்டாந்து ரோட்டில் விட்டு போயிடுவான், திறத்திட்டே வருவான் அவன் ஆக்சிடென்ட்டில் போயிடுவான். இப்படி ரொம்ப விறுவிறுப்பான காட்சிகள், கடைசியில் அந்த வீட்டை தேடி வந்து அந்த சிலையை பார்த்துட்டு இதான் அம்மானு அந்த குழந்தை பார்க்கும்போது சிவகுமார கதற விஷயம் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். இந்த கதைக்கு நாயகனா சிவகுமார் அவர்களை போட்டு ரொம்ப அற்புதமான விஷயம், ஏன்னா இயற்கையாகவே அவர் வந்து மிகப்பெரிய ஓவியர், நிறைய பேருக்கு தெரியல சிவகுமார் ஒரு நடிகர் அப்படிதான் இருக்காங்களோடைய, சில பேருக்கும் அந்த விவரம் தெரியும். அவரோட ஓவியத்தில் நானும் பார்த்துருக்கேன், நிறைய கண்காட்சியில் வச்சிருப்பாரு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஓவியம் வரையக்கூடிய ஒருத்தர் அந்த ஓவியத்தை அடிப்படையாக வச்சு சிலையா செய்கிறார் தன் மனைவி, அந்த சிலையை பார்த்தா குழந்தை வந்து செய்யறது அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த தேவராஜ் மோகன் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய பாக்கியவான்கள், அவங்க இளையராஜா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு இடம் கொடுத்து முதல் தடவை படம் பண்ணவங்க அவங்க, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவருடைய இசையில பண்ணுவாங்க. இளையராஜா அவர்களும் தனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மியூசிக்கை ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு படத்திலையும். இருந்தாலும் இவ்வளவு பெரிய இசை ஆளுமையை அறிமுகப்படுத்தியதில் அவர்களுக்கும் பங்கு உண்டு. இந்த வகையில் பூந்தளிர் என்கிற திரைப்படத்தை ரொம்ப நாளா பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பாடல் வந்து எனக்கு மட்டும் இல்லை ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை சிவகுமார் அவர்களுக்கே ரொம்ப பிடிச்ச, அவர் நடித்த பாடல்கள் ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. சிவகுமார் அவர்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல,
அவருடைய மகளான அடுத்த வாரிசு சூர்யா அவர்களுக்கும் மிகவும் பிடித்த பாடல் இந்த வா பொன்மையிலே அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை பற்றிய சிறு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.